அத்தை சோத்த போடு, அம்மா பட்டி வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அப்படி என்னடா வேலை? மயக்க கிடந்த ரெண்டு நிலத்தையும் மதனிய பேர்ல எழுதி பட்டா வாங்கிட்டேன். அப்படியே வெள்ளாமையில வர காசு பணத்தையும் அவங்க கையில சேர்த்துட்டோம்னா நமக்கும் நிம்மதியா இருக்கும்ல. என்ன அத்தா அப்படி பாக்குற? நமக்கு அப்ப முசுறு இருக்கிற அந்த கிழக்கு வயலே போதும் அத்தா, வயிறு மனசும் நிறைஞ்சிரும். சரி சாப்பிடு. என்ன அத்தா அது புதுசா இருக்கு? கோழி ஈரல் தின்னு பாரு, ஒரு தினசா இருக்கும். இது நீ வச்ச மாதிரி இல்லையே. அப்புறம் ஏதோ ஒன்னு கூடி இருக்க. என்ன கூடி போயிருக்கு? உப்பா உரப்பா? இந்தாயா என் கை பக்குவத்துல செஞ்ச கோழி ஈரல தின்னு பாரு, ஆயுசுக்கு மறக்க மாட்டேன். தொண்டையில இனிக்க அது மாதிரி இந்த ஈரலோட ருசி என் தொண்டைக்குள்ள சிவனு நிக்கிது சொன்னா. அது ஒரு பழைய நினைப்பு. ஏண்டா எனக்கு தெரியாம தான் நான் கேக்குறேன். பொசுக்குன்னு போய் அந்த சொர்ணத்தோட அப்பனுக்கு கொடை உடைச்சிட்டு வந்தியே, அதுக்கப்புறமா போய் அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எப்பயாவது பாத்தியா? என் அத்தா என்னை விட ரொம்ப நல்லவன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்தி உன்னை ஏமாத்த முடியல சொல்லணும். என் வீட்டு கருவேப்பிள்ளையில கூட என் அத்தா கை மணக்கும், ஒத்தாசிக்கு ஒரு கை சேர்ந்துருக்குன்னு ஒரு நாள் நம்ம வீட்டு உப்பு குழம்பு சொல்லிடுச்சு. ஒளிஞ்சு ஒளிஞ்சு தெரியாது, இனிமேல் இதுவும் வீடு.